வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பிரபஞ்சா குரூப்பில் நடைபெற்ற நவ கிரகங்களோடு இணைந்த சிவ வழிபாடு. நவ கிரகங்களில் முதன்மையானவராக கருதப்படுறவர் சூரிய பகவானுங்க. அவருக்கு பிடித்தமானது கோதுமை. அந்த கோதுமை மாவால் சிவபெருமான அலங்காரம் பண்ணி சிவ சூரியேஸ்வரராக காட்சி தருகிறாருங்க. சந்திர பகவானுக்கு உரிய தானியம்னு பார்த்தீங்கன்னா அரிசிங்க. அதனால் அன்னத்தினால இவருக்கு அலங்காரம் செஞ்சுருக்காங்கங்க. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்கின்ற பாடலுக்கு ஏற்றார் போல சிரசின் மீது பிறையை சூடி சந்திரேஸ்வரராக காட்சி தருகிறாருங்க. செவ்வாய் தேவருக்கு உகந்த சிவப்பு நிறத்தையும் துவரம் பருப்பையும் அணிந்து கொண்டு செவ்வாய் தேவரோடு இணைந்து அங்காரக ஈஸ்வரராக காட்சி தருகிறாருங்க. புத பகவானுக்கு உகந்த பச்சை நிறத்தோடு கூடிய பச்சை பயிரையை தனது அங்கமெல்லாம் பூசிக்கொண்டு புதனேஸ்வரராக காட்சி தர்றாருங்க. தேவர்களுக்கு குருவாக விளங்கும் பிரகஸ்பதிக்கு உரிய நிறமான மஞ்சள் நிறத்தையும் கொண்டை கடலையும் தனது மேனியிலே அணிந்து கொண்டு குரு ஈஸ்வரராக காட்சி தர்றாருங்க. வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிர பகவானோடு இணைந்து அவருக்கு பிடித்தமான மொச்சை பயிரை தனது அங்கத்தில் அணிந்து கொண்டு சுக்கிரலிங்கமாக காட்சி தருகிறாருங்க. சூரிய புத்திரன் என்று வழங்கப்பெறும் சனீஸ்வர பகவானோடு இணைந்து அவருக்கு பிடித்தமான எல்லால் அலங்கரிக்கப்பட்டு சனீஸ்வர லிங்கமாக காட்சி தர்றாருங்க. ராகு பகவானுக்கு உகந்த தானியமான உளுந்தம்பருப்பை கொண்டு சிவபெருமானுக்கு அலங்காரம் செஞ்சுருக்காங்கங்க. இந்த ரூபத்தில் சிவபெருமான் ராகு லிங்கமாக காட்சி தர்றாருங்க. நிறைவாக கேது பகவானுக்கு உரிய கொள் தானியத்தை கொண்டு சிவலிங்கத்தை அலங்கரிச்சிருக்காங்கங்க. இந்த ரூபத்தில் கேதுவோடு இணைந்து கேதுலிங்கமாக சிவபெருமான் காட்சி தர்றாருங்க. எங்களுடைய பிரபஞ்சா குரூப்பை சார்ந்த கனிமொழி அப்படின்றவங்க தான் தங்களுடைய வீட்டில் நவ கிரகங்களோடு இணைந்த சிவ வழிபாட்டை செஞ்சாங்கங்க. அந்த வீடியோஸை எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்த காரணத்தினால தான் யூடியூப்பில் இந்த வீடியோவோ போடலாமே அப்படின்னு இதை போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இவ்வளவு நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லோருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.